வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ சீரீஸில் மேக்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் டிஎன்பிசி ஆகட்டும் ரயில்வேஸ் ரெண்டுக்குமே வந்து காமனான கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ டிஎன்பிசி ரயில்வேஸ் மேக்ஸ் சிலபஸ் வந்து காமனாக இருக்கனால தான் ரெண்டு எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வகையில் இந்த ப்ராக்டிஸ் செஷன் வந்து டெய்லி 9 PM நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் கொஷின், ஸோ கொஷின்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள், அண்ட் தென் சொல்யூஷன் ட்ரை பண்ணுங்கள், தென் சொல்யூஷன் பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின், எ போர்ஷன் இன்சைட் அ ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த் 5 மீட்டர் அண்ட் பிரெத் 2 மீட்டர் இஸ் shaded in the form of square of side 2 meter. What is the ratio of the area of the shaded square to the unshaded portion of the rectangle? So, நமக்கு ஒரு rectangle இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த rectangleக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்கொயரில் ஸ்கொயர் ஃபார்மில் இங்கே ஷேட் பண்ணுறாங்களாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ரெக்டாங்கிளோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லென்த் வந்து 5 மீட்டர், பிரெத் 2 மீட்டர், அண்டு ஸ்கொயரோட சைடு அப்படிங்கிறது வந்து 2 மீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட ஏரியா, ரெக்டாங்கிளோட ஏரியா எல் இன்டூ பிங்களா, அப்போ 5 × 2 = 10 m². அடுத்து ஸ்கொயர், ஸ்கொயரோட ஏரியான்னு பார்த்தோம்னா அது ஏ ஸ்கொயர், ரைட்? நமக்கு சைடு பார்த்தோம்னா 2, ஸோ 2 ஸ்கொயருங்க 2 × 2 = 4 m². இங்கே நமக்கு கொஷனில் பார்த்தோம்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் தி ஷேடட் ஸ்கொயர். ஸோ நமக்கு ஷேடட் ஸ்கொயரோட ரேஷியோங்கிறது வந்து 4 கிடைச்சிது. ஷேடட் ஸ்கொயர் ஈஸ் டு அன்ஷேடட் போர்ஷன் ஆஃப் தி ரெக்டாங்கிள், அன்ஷேடட் போர்ஷன். ஸோ இந்த அன்ஷேடட் போர்ஷனுங்கிறது வந்து இந்த ரீஜியன். ஓகேங்களா? இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் ரெக்டாங்கிளோட ஏரியானா 10, அதில் இந்த ஷேடட் ஏரியாவை மைனஸ் பண்ணுறோம் 4, அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் 6. ஸோ ரேஷியோ இஸ் 4:6, அது 2:3 எழுதலாமா? ஸோ ஆன்சர் இஸ் 2:3. கிளியர்? ஷேடட் ஸ்கொயரோட ஷேடட் ஸ்கொயரோட வேல்யூ அண்ட் அன்ஷேடட் போர்ஷனோட வேல்யூ தெரிஞ்சிட்டா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அடுத்தது, எ கார் கவர்ஸ் எ சர்டைன் டிஸ்டன்ஸ் இன் 45 minutes அட் த ஸ்பீட் ஆஃப் 60 km/h. வாட் ஷுட் பி தி ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹார் இஃப் இட் ஹேஸ் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் இன் 5 minutes ஏர்லியர்? ஸோ ஒரு காரு குறிப்பிட்ட வேகம் 60 km/h ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. அண்டு அந்த 60 km/h கார் ட்ராவல் பண்ணிச்சுன்னா சர்டைன் டிஸ்டன்ஸ், நமக்கு டிஸ்டன்ஸோட வேல்யூ தெரியாது, அந்த டிஸ்டன்ஸை 45 minutes கவர் பண்ணிடுதாமா. இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கார் 5 minutes ஏர்லியராக அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுமா. 5 minutes ஏர்லின்னு பார்த்தோம்னா 40 minutes அந்த குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த கார் எவ்வளோ வேகத்தில் எந்தளவு வேகத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் கண்டுபிடிச்சா நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது தெரியும். ஸோ இப்போ நம்ம ஸ்பீட் இன்டு டைம், ஸ்பீட் பார்த்தோம்னா 60 km/h, டைம் வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்கனால நம்ம ஹாரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 45/60.
ஸோ 60 60 கேன்சல் ஆகிடும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 45 கிலோமீட்டர். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுது. இந்த டிஸ்டன்ஸை அவன் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுங்கிறான், ரெண்டாவது கண்டிஷனில் 40 மினிட்ஸ்லேயே கவர் பண்ணும் அப்படிங்கிறான். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா நமக்கு டைம் என்ன, 40 மினிட்ஸ். 40 மினிட்ஸ் பை 60ஆ, ஏன்னா ஹாராக மாற்றணும் இல்லைங்களா, 40 பை 60. அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சது 45. ஸோ ஈக்குவல் டு 45 × 60/40. ஸோ 0 0 கேன்சல், 3 2. 45 × 3 வந்து 135/2 வரும். அந்த இதை சால்வ் பண்ணோம்னா 67.5 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ அந்த கார் 40 மினிட்ஸில், அதாவது 5 மினிட்ஸ் ஏர்லியராக அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை கவர் பண்ணோம்னா 67.5 கிலோமீட்டர் பர் ஹாரில் ட்ராவல் பண்ணணும். ஆன்சர் இஸ் சி. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 6400 அட் 25% பர் ஆனம் ஃபார் 3 இயர்ஸ். நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ருபீஸ் 6400, அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 3 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25% பர் ஆனம், 25% பர் ஆனம். இப்போ நம்ம 3 இயர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஸோ 3 இயர்ஸ் கண்டுபிடிக்க 25/100 நம்ம போட்டோம்னா 1/4, அதாவது இது பிரின்சிபல், இது நமக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ 3 இயர்ஸ் அப்படிங்கும்போது 4 பிரின்சிபல் இன் அமௌண்ட். ஸோ 3 இயர்ஸ்னு போடுவோம், 4 5. ஸோ இதை இன்டூ பண்ணோம்னா நமக்கு 64 & 125 வரும். ஸோ இது நமக்கு இருக்கக்கூடிய பிரின்சிபல், இது அமௌண்ட் வேல்யூ, ஓகேங்களா. அப்போ நம்ம 6400 × 125/64. ஸோ 6400 × 125/0. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்டோட, ஓகேங்களா, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டோட 12,500. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 12,500 − பிரின்சிபல் 6,400 − பண்ணோம்னா 6,100 வருமா. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட், 6,100. கிளியர். அடுத்து த மீடியன் ஆஃப் தி டேட்டா 7, 21, 2, 17, 3, 13, 7, 4, 9, 7, 9. ஸோ நமக்கு ஒரு குறிப்பிட்ட டேட்டா செட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா செட்டில் இருக்க மீடியனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீன் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ்னு அர்த்தம். அதுவே மீடியன் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய மிடில் நம்பர், அதாவது ஏபிசிடிஇன்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ மிடிலில் இருக்கிறது சி, இவன் தான் வந்து மீடியன் வேல்யூ. அடுத்து ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து அந்த கொடுத்துருக்க டேட்டா செட்டில் ஹை வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ தான் வந்து ரேஞ்ச். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மீடியன் கேட்டிருக்காங்க. மீடியன் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க டேட்டா செட்டை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ அசெண்டிங் ஆர்டர்னு பார்த்தோன்னா லோயஸ்ட் நம்பர் வந்து 2, அதுக்கு 3, அண்ட் தென் ஸோ 2, 3, 4, அண்ட் தென் 7 இருக்கு, 1, 7, 2, 3, 3, 7 போட்டாச்சு. அண்ட் தென் அடுத்து வந்து 9, 2, 9 இருக்கு, ஸோ 9 வேல்யூ. அண்ட் தென் 13, 17, 21. ஸோ நம்ம கிட்ட இருக்க டேட்டா செட்டை அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு.
ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இந்த 11 நம்பர்ஸில் நமக்கு மீடியன் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த பக்கம் 5 விட்டுருங்க, இந்த பக்கம் 5 விட்டுருங்க, மிடில் வேல்யூ 7. ஸோ 7 இஸ் தி ஆன்சர். எப்படி இந்த மீடியன் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் டேட்டா செட்டுங்கிறது 11 வந்துச்சு, பை 2 பண்ணோம்னா நமக்கு டோட்டல் டேட்டா செட் ப்ளஸ் 1/2, ஓகேங்களா? ஸோ 12/2 வரும் 6. இந்த 6th வேல்யூ தான் நமக்கு இருக்கக்கூடிய மீடியன் வேல்யூ. ஸோ ஒரு மீடியன் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா செட் ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு 6. ஆர்எல்ஸ் நான் இங்கே எக்ஸாம்பிளாக சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிள் ஏபிசிடிஇ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மிடில் வேல்யூ. ஸோ இந்த பக்கமும் ரெண்டு பேர் ஈக்குவலாக இருக்காங்க, இந்த பக்கமும் ரெண்டு பேர் ஈக்குவலாக இருக்காங்க, நடுவில் இருக்கவன் மிடில் வேல்யூ. ஒருவேளை ஏபிசிடி இந்த 4 டேட்டா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இதோட மீடியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ நடுவில் இருக்க இந்த ரெண்டு பேரோட ஆவரேஜ் பி ப்ளஸ் சி பை 2. கிளியர், ஓகேங்களா? ஸோ இவங்க இந்த வேல்யூ தான் வந்து இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸாக கொடுத்துருந்தா நம்ம மீடியனை வந்து ரெண்டு வேல்யூ வரும். ஒரு வேளை ஆட் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா, இந்த ஆட் நம்பர் டேட்டாவாக இருந்துச்சுன்னா சென்ட்ரல் வேல்யூ இருக்க வேல்யூ அப்படியே நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 7, ஓகேங்களா? அடுத்து, ஏ ஷாப்கீப்பர் சீட்ஸ் டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் 22% வைல் பையிங் அண்ட் செல்லிங் த ஃப்ரூட்ஸ் பை யூஸிங் டேம்பர்டு வெயிட்ஸ் இஸ் டோட்டல் கெயின் இன் பர்சன்டேஜஸ். ஸோ ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரூட்ஸ் வந்து வாங்குறாரு, வாங்கி சேல் பண்ணுறாரு. ஸோ பையிங் டைம்லேயும் வாங்கும் போதும் அவர் என்ன பண்ணுறாரு, 22% சீட் பண்ணுறாரு, செல் பண்ணும் போதும் வந்து 22% வந்து சீட் பண்ணுறாரு. ஸோ ரெண்டுமே அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், ஸோ ப்ராஃபிட் வந்து டபுள் டைம்ஸ் வந்து ஆயிருக்கு சேம் வேல்யூ. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி பை 100 இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 22 + 22 + 22 × 22 / 100. ஸோ 22 × 22 வந்து 484 வருமா? ஸோ இங்கே 44 வந்துருச்சு ப்ளஸ் 484 / 100, அப்போ 44 + 4.84 = 48.84 இஸ் தி ஆன்சர். ஸோ அவனுக்கு டோட்டலாக பார்த்தோம்னா 48.84% லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே ஆப்ஷன் இல்லை, ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 48.84% இஸ் டோட்டல் கெயின். ஸோ இதை இப்போ டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வீடியோஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.